அடுத்து நம்ம நிறைய நேரம் வந்து பல விஷயங்களை பத்தி பேசணும். சிலர் வந்து என்கிட்ட பல தடவை கேட்ட ஒரு கேள்வி இருக்கு, எல்லாம் பேசணும். இப்ப சினிமாவை பத்தி கொஞ்சம் சினிமாவுக்கு வருவோம். இப்ப அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரலாம். அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க, அப்புறம் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், இந்திய நடிகர்களும் இருக்காங்க. எல்லாமே வந்து மலேசியாவுக்கு வந்துட்டு போறாங்க. எந்த இதாச்சும் வராங்க போறாங்க வராங்க போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம மலேசியா மக்களும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருக்காங்க, மலேசிய மக்களும் வந்துட்டு சினிமாவுக்கும் இதுக்கும் நடிகருக்கும் நிறைய ஆதரவு கொடுக்குறோம். அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி வருது. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரஜினிகாந்தை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆவல் இருக்கு. இது மூலியமா கூட நடக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்த் பாடலை வரிகளை கேட்டுதான் நான் செய்யும் ஆகணும். இன்னொரு உயிரை கொன்று தின்பது மிருகமடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் புனிதனவா அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் போய் அவர் வீட்டு நம்பர் அவரோட 18, எங்களோட வீட்டு நம்பர் 18 பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அடுத்த முறை போச்சுன்னா அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வரணும் ஒரு ஆசை இருக்கு. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் வந்து மலேசியாவில் மண்டபங்கள்லாம் இருக்கு, ரஜினிகாந்த் பொது மண்டபம், அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், வராரு ஒரு நிகழ்ச்சி செய்கிறார், நாங்கள் தான் காசு கொடுக்க போகிறோம், அந்த காசெல்லாம் கொலை பண்ணி ஒரு நல்ல நிர்வாகங்களை மாரி ஒரு பரம்பூர் நிர்வாகத்தை கொடுத்து ஒரு பில்டிங் கட்டி அதை நிர்வாகம் பண்ணிக்க அப்படின்னு செய்யலாமா அப்படின்னு இருக்கு. இல்லை அது ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி ஒரு காசு அதெல்லாம் போட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏன் அப்படி ஒன்று வந்தால் நல்லது தானே அப்படின்னு சிலர் கேள்விகள் இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவங்கதான் சொல்லணும், இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டதான் நானே சொல்றேன். முதல்ல ஒரு விஷயம் தெரியும், நடிகர்கள் எல்லாம் மகான்களும் ஞானிகளும் கிடையாது, அவங்க கடவுளும் கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாரும் கடவுள் தான், அவங்க கடவுள் தன்மை அடைந்தவர்கள் தான் கிடையாது. பட் ஏன் அப்படி அவருடைய ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னா, அவங்கள பாக்குறது கஷ்டமா இருக்கு, ரொம்ப அவங்கள ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஆள் மாதிரி வந்து ஹீரோயிசம் அதிகமா தெரியுது. காட்சி பார்த்து பார்த்து மைண்ட் வந்து பிரெயின் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க, நாலு பேர் அடிச்சு வரக்கூடும் போது கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என்னன்னா, நாலு பின்ன ஒரு விஷயம் அவங்களை பத்தி தப்பா அது தெரிய வரும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நல்ல நடிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஞானம் அடைந்த நடிகர்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் நான் எல்லாரையும் நான் தப்பு நான் சொல்ல விரும்பல. நீங்க ஏன் முதல்ல வந்து அடுத்தவங்களை ஏன் பாக்குறீங்க? நீங்க முதல்ல திருக்குறள் படிங்க, திருவருட்பா படிங்க, ஞான உபதேசங்கள் கேளுங்க, தவம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இத்தனை வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை என்ன? தியேட்டருக்கு போறீங்கன்னா படம் பாக்குறீங்க. நடிகர்களும் அந்த தன்மையோடய வைங்க. நீங்க அவங்கள பெரிய கடவுள் மாதிரி பாக்குறது, பார்த்துட்டு அப்புறம் அவங்க அதுக்கு குவாலிட்டி இல்லைன்றது ஃபீல் பண்றது யாருக்கு யாரு மேல மிஸ்டேக், அது உங்க மேலதான் மிஸ்டேக். ஆனா ஒரு விஷயத்த ஷோரா சொல்ல முடியும், ஏன்னா நான் சினிமா துறையில இருந்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன் சினிமா. ஒவ்வொரு சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்துக்குமே எனக்கு தெரியும், எப்படி போறது எப்படி வர்றதுன்றது தெரியும். சில நடிகர்களை பத்தி பல பர்சனலான விஷயமே எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரியும் தான் மக்கள்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி இல்லாமா இவ்வளவு கேவலமாவா அப்படின்னு தெரியும். அதுக்கு என்ன ஒரே வழினா, அவங்கள ரோல் மாடலாம் எடுத்துக்காதீங்க. நீங்க ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டியது யாரா? இறைவன் ஒருவனதான், சத்தியம் ஒன்றதான், கருணை ஒன்றதான். நடிகர்கள் அப்படி இல்லையே நீ ஏன் ஃபீல் பண்றீங்க? அவங்க தொழிலா தான் பண்றாங்க, பியூரா தெரியுது அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லி. நான் ரஜினிகாந்த் ஐயா சொல்ல, அவர் பல நல்ல விஷயங்கள் தெரியும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஜென்ரலா சொல்றாங்க, தொழிலாவே பண்ணக்கூடிய பல நடிகர்கள் வந்து இருக்காங்க. நீங்க அப்புறம் அங்க போய் நான் என்ன சொல்றேன், நீங்க மஞ்சள் கலர்ல இருக்கிறது பூராமே சந்தனம் நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்றது? டே மின்னுவதெல்லாம் பொன் அல்ல, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதுன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்ல அது அந்த கலர்ல இருந்தா சந்தனம் தான் அப்படின்னு அள்ளி பூசிக்கிறீங்க, பூசினதுக்கு அப்புறம் ஸ்மெல்லு வேற மாதிரி வருது, என்ன அது யாரோட மிஸ்டேக்? அது நம்ம மிஸ்டேக் தான். இந்த தெளிவையும் நீங்கள் தான் உணர வேண்டும். நீங்க தெளிவு இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து தொழிலாக பண்ணுறாங்க, அவங்க அதுக்குண்டான நல்லது கெட்டதை அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்களுடைய ஒரு விண்ணப்பம் தான், ஏதாவது கிட்ட ஒரு ஏதாவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு செய்வாங்களே அப்படின்னு செஞ்சா நல்லதுதான், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். நிறைய செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம செய்வோமே, இப்படி எல்லாம் இன்னொருத்தங்க செய்வாங்களான்னு எதிர்பார்க்கறவங்க, நீ செய்யறவனா மாறிடுன்ற, நீ தான் அந்த மாற்றன்ற, உன்னிலிருந்து தொடங்க அந்த மாற்றத்துன்ற. சிறப்பாக நடக்கும். சரி, நல்லது. சரி, சமீபத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு நான் போயிட்டு காடியில போயிட்டே இருந்தப்ப திடீர்னு பார்த்தா ஒரு மருத்துவமனையை வந்து பார்த்தேன். பார்த்துட்டு என்னென்ன அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா அந்த மருத்துவமனை வந்து என்ன டைட்டில் போட்டுச்சா, கரு உற்பத்தின்னு போட்டுருந்துச்சு. அது ஒரு சைட்டு, அது ஒரு நாள் பார்த்தேன். இன்னொரு நாள் போயிட்டே இருக்கிறப்ப இன்னொரு மருத்துவமனை பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி மருத்துவமனையை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை, மலேசியாவெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு இல்லை, அது கரு உற்பத்தின்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று மருத்துவம் பார்த்தேன், பாலியல் சம்மந்தப்பட்ட மருத்துவமனைன்ட்டு. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து புனிய பூமின்றோம், அங்கே தான் மருந்து மருத்துவம் இதெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து கலைமணி பிள்ளை இல்லாமல் இது இப்படி செய்கிறது
ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின் போது எனக்கு ஏன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ நார்மல் மலேசியாவில் அந்த மாதிரி என்ன நாங்கள் பார்க்கல. என்னோட தமிழ்நாடு தான் அது நம்மளுடைய ஆரம்பத்துலேருந்து அந்த கலாச்சாரம் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஏன் இதுக்கெல்லாம் தனித்தனியாக மருத்துவமனைகள் வந்துருச்சு? தொழில் நோக்கம் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இன்று மருத்துவம் என்பது சேவையாக செய்பவர்களை விட முதலீடு செய்து விட்டேன், எனக்கு வருமானம் வேண்டும், நான் எக்யூப்மெண்ட்ஸை கடன் வாங்கி போட்டிருக்கேன், நீ ஒன்றும் இல்லை லைட்டாக தலைவலிக்குதுன்னு போனீங்கன்னாலும் ஒரு சிடி ஸ்கேன் வரைக்கும் எடுக்க வச்சிடறேன், சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் எடுக்க வச்சிடறேன். நியாயத்தோடு செயல்படக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்ல, பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் நான் பார்க்குறேன்ல, எத்தனை மருத்துவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் நான் குறிப்பிடுவேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். வேற வழி இல்லைப்பா, மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு உத்தரவு இதை பண்ணித்தான் ஆகணும், இப்படி வந்தால் இதுக்கெல்லாம் பில் போடு, இதெல்லாம் எழுதி கொடு, சம்பாதிக்கிறாங்க கொடுக்கட்டும் அப்படின்ற மனநிலையில தான் இருக்காங்க. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அது ஒன்றும் வேலைக்கு நடக்க போறது கிடையாது. இல்லை, அதுக்கு வந்து அவங்க போறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து கணவன் மணி வந்து அந்த தகுதிகள் வந்து இழக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறேன். அப்ப சிலர் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஓட்டோ ஓட்டுறாரு, எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், 24 மணி நேரம்ன்றாரு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வரத்தானே செய்யும். அப்புறம் இவ்வளவு சம்பாதிச்சுட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு இந்த இந்த செலவு இந்த மருத்துவமனையில செலவு பண்றதுல என்ன ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்? ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, சிங்கப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது, ஜோகர் வார்டில் வந்து எவ்வளோ பக்கம் பஸ்லேயே போயிடலாம் உங்களுக்கு தெரியும். இடையில ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி தான் இருக்கும், மிஞ்சி போனால் அதனால் 1 கிலோமீட்டர் கூட வர, 1 கிலோமீட்டரே ஜாஸ்தி, ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான். உள்ளே போனீங்கன்னா சிங்கப்பூர் போயிடலாம், அத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய பேங்க்லாம் இருக்குது, ஆனால் ஆண்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள, ஆண்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்களா இல்லையா? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி மேக்ஸிமம் அங்கே இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்காங்க, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இருக்கு. இது ஏன் நடக்குது? ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், அதிகமான மன உளைச்சல், மிக மிக அதிகமான மன உளைச்சல். வேலை 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 பாருங்க, வீட்டுல இருந்து கிளம்புறான், எம்ஆர்டி ட்ரெயின்ல போறான், ட்ரெயின்ல வந்து ஒரு குல்லாவை போட்டுக்கிறான், ட்ரெயின்லயே சாப்பிடுறான், சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா வந்து உள்ளுக்குள்ள போறான், எங்க ஆபீஸ்க்குள்ள போறான், ஆபீஸ்ல படப்படப்படப்படன்னு தட்டுறான், அதுலயே தூங்கிறான், குட்டி தூக்கம் போட்டுக்கிறான், மறுபடியும் இதே ரொட்டீனா வந்து பொண்டாட்டி புள்ளிகளை கூட பார்க்க நேரம் இல்லாம சென்டோஸ் ஐலாண்டுன்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கு தெரியும், எங்க சுத்தினீங்கனாலும் இந்த சென்டோஸ் ஐலாண்டு ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னு இந்த ரெண்டு மூணு, நமக்கு இப்போ சிங்கப்பூர் இல்லை, நான் முன்னாடியே போனதுனாலும் நான் சொல்றேன், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 ஏரியா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஏரியால நீங்க போய் மாதிரி என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்துருச்சுனாவே ஆண்மைத்தன்மை இழந்துருவீங்க, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிரும், ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு வந்துடும். அப்ப இதுக்கு உண்டான உணவு முறையும் இல்லை, இதுக்கு உண்டான கேரும் இல்லை, இதுக்கு உண்டான கவுன்சிலிங்கும் இல்லை, நடுநிலை தன்மையில ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, அப்புறம் எங்க ஆண்மைத்தன்மையில எல்லாத்தையும் இழந்துருவீங்க, உயிரே இழந்துருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நடுநிலையோடு பக்குவத்தோடு அணுகக்கூடிய தன்மையை நீங்கள் அடையவில்லை என்றால், ஞானம் உங்களுக்கு வரவில்லை என்றால், உங்களை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை, நீ வேற நான் வேற, அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை, இது எதுக்கு, இது ஏன், இந்த கேள்வி எதுவும் தன்மை இழந்துருவீங்க. மாட்டுக்கு கடிவாரம் கட்டி விட்ட மாதிரி இதுதான் வழி, இப்படிதான் போகணும்னு போயிட்டே இருப்பீங்க. போனீங்கன்னா லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பினீங்கன்னா சுடுகாடுல போய் படுத்துக்க வேண்டியதான்.